40,000-லிருந்து 50,000 வரைக்கும் பணம் போட்டு ஒரு ஃபோன் வாங்கும்போது அந்த ஃபோன் வந்து எந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி மக்கள் எதிர்பார்ப்பாங்க. அதே நிலைமையில ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த படத்தோட ரிவ்யூ பார்த்துட்டு படத்துக்கு போற காலத்துல இப்ப ஃபோன் வந்து லான்ச் ஆச்சுனால அந்த ஃபோனோட ரிவ்யூ பார்த்துட்டு ஃபோன் வாங்குற நிறைய பேர் இருக்காங்க. சோ இந்த வீடியோல OnePlus OnePlus ரிவ்யூஸ் வந்து எந்த அளவுக்கு வந்திருக்கும்னு சொல்லி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சூர்யா ஃபேன்ஸ்க்காக ஒரு கான்டெஸ்ட் நாங்க நடத்திட்டு இருக்கோம். என்ன கான்டெஸ்ட் பத்தி அப்படின்னா NGK ஃபேன்ஸ் கான்டெஸ்ட். அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. சோ அமேசான்ல OnePlus OnePlus வாங்கின ரிவ்யூ நம்ம பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா போனோட வெயிட் பத்தி பார்க்கலாம். சோ இந்த போன் வாங்கினவங்க வந்து இந்த போன் வந்து கொஞ்சம் வெயிட் அதிகமா இருக்கு மற்ற ஆண்ட்ராய்ட் போனோட கம்பேர் பண்ணும்போது. இந்த போனோட வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. பட் இந்த போனோட ஆக்சுவல் வெயிட் எல்லாம் பார்த்தா அப்படின்னா 206 grams தான் இருக்கு. பட் இதுவே அவங்க வந்து ஏன் வெயிட் சொல்றாங்க தெரியல. சோ செகண்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த போனோட இன் டிஸ்பிளே பிங்கர் பிரிண்ட்ல வந்து பிரச்சனை வருதுன்னு சொல்றாங்க. அதாவது இன் டிஸ்பிளே பிங்கர் பிரிண்ட்ல வந்து பபுள்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இன் டிஸ்பிளே பிங்கர் பிரிண்ட் நம்ம ரெண்டு தம்பு வச்சு தான் பண்ணுவோம் இல்லையா. அப்படி பண்ணும்போது அதுல ஒரு தம்பு தான் ஒர்க் ஆகுது, இன்னொரு தம்பு எனக்கு ஒர்க் ஆகும்னு சொல்லி வந்து ரிவ்யூ பண்ணிருக்காரு. அதுக்கப்புறமா அதிகமாக கமெண்ட்ஸ் எதுவும் பார்த்தோம் அப்படின்னா நோ ஹெட்போன்ஸ். அதாவது இவங்க வந்து எங்களுக்கு ஹெட்போன்ஸ் கொடுக்கன்ற மாதிரி சொல்றாங்க. சோ இவங்க சொல்ற இன்னொரு ரீசன் என்ன பார்த்தோம் அப்படின்னா நாங்க யூடியூப்ஸ்ல இதை பத்தி ரிவ்யூஸ் பார்க்கும்போது அங்க வந்து ஹெட்போன் இருந்துச்சு பட் எங்களுக்கு வந்து ஹெட்போன்ஸ் இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. சோ இதை சொல்றவங்க யாரும் பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் வந்து OnePlus போன் வந்து அவங்க லைஃப்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றவங்களா இருக்கும். ஏன்னா OnePlus போன்ல வந்து ஹெட்போன் இல்லாதன்றது நம்ம நிறைய பேருக்கு தெரியும். சோ அடுத்து என்ன ரிவ்யூ இருந்துச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த ரிவ்யூ வந்து எனக்கு ரொம்பவே ஷாக்கிங் கொடுத்துச்சு. அதாவது என்னன்னா அதுல வந்து 4G வீடியோ கால் இல்லைன்ற மாதிரி ரிவ்யூ பண்ணிருந்தாரு. இந்த ஜென்ரேஷன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா வீடியோ கால் வந்து நம்ம மல்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்க நிலைமையில வந்து இந்த போன்ல வந்து 4G வீடியோ கால்ன்றது வந்து ஒரு பெரிய டிராபேக்கா இருக்கும். சோ அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த போன்ல வந்து Snapdragon 855 ப்ராசஸர் இருக்கு. அதே நேரத்தில் ஆண்ட்ராய்டு ஆக்சிஜன் வெர்ஷன் 9.5 இருக்கு. இந்த அளவில் ப்ராசஸர் இருந்தும் இந்த போன் வந்து ஹேங் ஆகுதுன்னு சொல்லி ஒருத்தர் ரிவ்யூ பண்ணிருக்காரு. சோ ஃபைனலா என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த போனோட ரியர்ல வந்து 3 கேமரா இருக்கு. 48MP ஒரு கேமரா, 16MP ஒரு கேமரா, 8MP ஒரு கேமரா இருக்கு. சோ இப்படி 3 கேமரா வந்து கேமரா குவாலிட்டியில வந்து மற்ற போனோட கம்பேர் பண்ணும்போது இந்த போன் வந்து அவ்வளவு ஒர்த்தா இல்லைன்ற மாதிரி ரிவ்யூ பண்ணிருக்காரு. ஏன் அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 50,000-60,000 போட்டு ஒரு போன் வாங்குறோம் பட் இந்த போனோட கேமரா குவாலிட்டி வந்து வெறும் 20,000-30,000 போட்டு போன் வாங்குற ரேஞ்சுக்கு தான் குவாலிட்டி இருக்கு. அவ்வளவு பெஸ்டா ஒன்னு இல்லன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ இந்த போன் வந்து 3 வேரியன்ட்ல வருது. 6GB, 8GB அது மட்டும் இல்லாம 12GB ல வருது. ரேட் பார்த்தோம் அப்படின்னா 49,000-60,000 வரைக்கும் சேல்ஸ் பண்றாங்க. சோ இந்த ரிவ்யூஸ்லாம் நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் மக்களோட மனசை வந்து கன்ஃபியூஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம பேரலா பார்த்தோம் அப்படின்னா நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸும் வந்திருக்கு. ஏன்னா OnePlus 7 Pro வந்து போன் ஆஃப் த இயர்ல. சோ இந்த வீடியோல நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி NGK-க்காக ஒரு கான்டெஸ்ட் நடத்திட்டு இருக்கோம். அதுல 3 விதமான கான்டெஸ்ட் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் என்ன பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு டிசைனர் இருந்தீங்க அப்படின்னா NGK-ஓட ட்ரெய்லர் எல்லாம் டீசர்ல இருந்து ஒரு ஸ்னாப்பை கட் பண்ணி எடுத்து அதுல ஒரு போட்டோ டிசைன் பண்ணி அதுல Nettv4U-ஓட வாட்டர் மார்க்கை வச்சு எங்களோட ட்விட்டர் பேஜ்ல வந்து போஸ்ட் பண்ணுங்க. செகண்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அதாவது NGK-க்காக ஒரு குவிஸ் ஒன்று நடத்திட்டு இருக்கோம். அந்த குவிஸ்ல நீங்க வந்து கரெக்டா ஆன்சர்ஸ் பண்ணி அந்த வந்து ஒரு ஸ்னாப் எடுத்து அதையும் மறக்காம Nettv4U பேஜ்ல வந்து ட்விட்டர்ல போஸ்ட் பண்ணுங்க. சோ மூணாவது என்ன பார்த்தோம் அப்படின்னா NGK சம்பந்தமா ஒரு மீம் ஒன்று கிரியேட் பண்ணி அதுலயும் Nettv4U-ஓட வாட்டர் மார்க்கை வச்சு மறக்காம எங்க ட்விட்டர்ல வந்து போஸ்ட் பண்ணுங்க. இது மூணுலயுமே நீங்க மறக்காம பண்ண வேண்டிய ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா ஒண்ணு வந்து ஹேஷ்டாக் NGK வித் Nettv4U, அது மட்டும் இல்லாம எங்களோட ட்விட்டர் பேஜை மறக்காம டாக் பண்ணிருங்க. சோ லாஸ்டா OnePlus 7 Pro வந்து பப்ஜி கேம் விளையாண்டா போன் வந்து ஹீட் ஆகுதா இல்லையான்னு சொல்லி ஒரு வீடியோ பண்ணிருக்கேன். அந்த வீடியோ நீங்க பார்க்கணும் அப்படின்னா அதுக்குண்டான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கமெண்ட் பாக்ஸ்லயும் பேஸ்ட் பண்றேன், மறக்காம போய் பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம Nettv4U-வை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.